வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்ரியூனிடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்கேவ் லென்ஸ். நேற்று வந்து பார்த்தோன்னா நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் பற்றி பார்த்தோம், ப்ளஸ் வந்து அதோட யூஸஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வெட்ரியூனிடம் சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ரிஃப்ராக்ஷன் த்ரூ அ கான்கேவ் லென்ஸ். ஓகே, ஸோ கான்கேவ் லென்ஸில் எப்படி வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வச்சு நம்ம வந்து எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இங்கே கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் பண்ணி அந்த இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் டூ டைப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டி, வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் இன்ஃபினிட்டி. ஓகேவா, இன்ஃபினிட்டினா தூரமான ஒரு இடத்துல வைக்கும்போது விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் அ ஃபோக்கஸ், அதாவது எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகுது, ஃபோக்கஸில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்டை விட கொஞ்சம் சின்னதாக அப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து விர்ச்சுவலாக இருக்கும் ரியல் அந்த, அதாவது நம்ம பார்க்குறதுக்கு இப்போ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டோன்னா, நம்ம மிரர் இருக்குல்ல, நம்மளோட ஃபேஸ் பார்க்குற மிரர், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் அட் அ ஃபைனட் டிஸ்டன்ஸ், அதாவது குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ண போகிறோம். வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் அட் அ ஃபைனட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த லென்ஸ், லென்ஸ்லேருந்து ஒரு கிட்ட நம்ம வைக்கிறோம் அப்படின்னா விர்ச்சுவல் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் த ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ். அதாவது இங்கே இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அதாவது ஏபி அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்றது வந்து இமேஜ். ஸோ ஏபி அப்படின்ற ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ்க்கு அந்த பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, உங்களுக்கு ஆப்டிக்கல் சென்டருக்கோ ஃபோக்கஸ்க்கோ நடுவில் இமேஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த சைஸ் ஆஃப் த இமேஜ் இதுவும் சேம் தான், ரெண்டுத்துக்குமே சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ரியல் ஆப்ஜெக்டை விட. ஓகேவா, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட் ஆஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்ட் த லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்ட், அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் இருக்கிற தூரம் வந்து அதாவது கம்மியாகும் போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இமேஜ் அண்ட் த லென்ஸ் ஆல்சோ கீப்ஸ் டிக்ரீஸிங், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கும் லென்ஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்போது அந்த இமேஜ் ஃபார்மேஷனுக்கும் லென்ஸுக்குமே அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபர்தர் த சைஸ் of the image formed increases as the distance between the object and lens is decreased, அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்டும் லென்ஸும் டிக்ரீஸ் ஆகும்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகிற இமேஜோட இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே டிக்ரீஸ் ஆச்சுன்னா இமேஜ்க்கும் லென்ஸ்க்கும் டிக்ரீஸ் ஆகும், அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்க்கும் லென்ஸ்க்கும் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு அந்த டயக்ராமில் அழகாக அந்த 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. இது டயக்ராம் பேஸ்டு நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா, ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், இது கான்கேவ் லென்ஸை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம கலீலியன் டெலஸ்கோப். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஐ லென்ஸாக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பை ஹோல். ஓகேவா, அதாவது டோர்ஸில் வந்து வெளியே யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பை ஹோல், அந்த இதில் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரெயிட் மட்டும் தெரியாது, கொஞ்சம் வைடாக தெரியும். ஓகேவா, ஸோ அது வந்து நம்ம கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிஃபெக்ட் ஆஃப் விஷன் கால்ட் மயோப்பியா, அதாவது கிட்டப்பார்வை. ஓகேவா, ஸோ அதை வந்து நம்ம விஷனில் இருக்கிற அந்த டிஃபெக்டை கிளியர் பண்ணுறதுக்கு கான்கேவ் லென்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து தூர பார்வைக்கு. ஓகேவா, ஸோ இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸோட கான்கேவ் லென்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. நம்ம இதில் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு லென்ஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ லைக் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஓகே, ஸ்பெரிக்கல்னும் போது நம்ம அந்த வளைவாக இருக்கக்கூடிய அந்த கர்வ் நேச்சரில் இருக்கிற மிரர்ஸ், வி ஹாவ் லென்ஸ் ஃபார்முலா ஃபார் ஸ்பெரிக்கல் லென்சஸ். எப்படி ஸ்பெரிக்கல் மிரர்ஸ்க்கு ஃபார்முலாஸ் இருக்கோ அதே மாதிரி ஸ்பெரிக்கல் லென்சஸ்க்கு ஃபார்முலா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் த லென்ஸ் ஃபார்முலா கிவ்ஸ் த ரிலேஷன்ஷிப் அமாங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்,
distance of the image and the focal length of the lens. So inda idu vandu pathina romba important. Idhula varakudiya sums ellathukkume vandu nama lens formula applicable pandra nama use panni dhaan pannuvom. So idu vandu romba important 2.2 and the equation alla nyabagam vechukonga. 1 by f, that is f na focal length, is equal to 1 by v, that is the distance of the image minus distance of the object. Okay, so it is applicable to both convex and concave lenses. Rendu lens kume idu vandu porundum. We need to give an utmost care while solving numerical problems related to lenses in taking proper signs of different quantities. Adhavadhu signs vandu pathina correct ah nama vandu note pananum. Okay va, adhavadhu நியூமரிக்கலாக போடும்போது லென்ஸ் ரிலேட்டடாக நியூமரிக்கலாக போடும்போது நம்ம சைன் வந்து கரெக்ட் ப்ளஸ் மைனஸ் அது வந்து நம்ம கரெக்டாக போடணும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம சைன் கன்வென்ஷன். இந்த சைன் கன்வென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் வந்து நம்ம இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் ஆகிறது சைன் கன்வென்ஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சைன் கன்வென்ஷன் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இதில் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.